மக்களின் நாடியை கணிக்கக்கூடிய இடத்துல பத்திரிகையாளர்களாகிய நாம இருக்கும் இல்ல சார். அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளால குறைந்தபட்சமாவது கணிக்க முடிஞ்சிருக்கும் இல்ல. பேசுறப்ப பாக்குறப்ப இது மாதிரியான ஆட்கள் பல பேரும் பத்திரிகையாளர்களோ பத்திரிகை இல்லாதவங்களோ அவங்க கேள்விப்பட்ட தகவல் எல்லாம் கூட பல பேர்கிட்ட பேசுறது அவங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு திமுக வந்து ஒரு மெஜாரிட்டி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு வெற்றியை பெறும். 234 தொகுதிகள்ல உடச்சலா சொல்ல போனா மினிமம் ஒரு 50 தொகுதி ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் தான் மத்த கூட்டணி போட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கிறத ஒரு கற்பனையா நான் சொல்ல வச்சுக்கலாம். இந்த மினிமம் கட்சியும் 50 வாக்குகள் அது பெறமாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மூன்றாவது இடம் யாருக்கு வரும்? இந்த முறை மக்கள் நீதி மய்யத்துக்கு இளம் தலைமுறை வாக்களித்ததாகவும் அதே போல வந்து அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழருக்கு வந்து இளைஞர்கள் பல வாக்களித்ததாகவும் சசிகலா அவர்கள் அரசியல இருந்து விலகிட்டாங்க, முற்றுமுதலமா நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவு சசிகலாவை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. உலக அளவிலேயே பல பேர் சொல்றாங்க, ஒரு அதிகாரத்துல இருந்தவங்க அவங்க எத்தனை வயதா இருக்கட்டும், எத்தனை வருட அனுபவங்கள் வந்து இருந்து பல விஷயங்களை அனுபவிச்சு போயிருந்தவங்களா இருக்கட்டும், அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விலகி இருக்கிறது அப்படிங்கறது வந்து அவங்க அதிமுக எதிர்க்க வேண்டிய அதுக்கான மனநிலை இருக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஆச்சரியப்படத்தக்க வகையில நீங்க சொல்ற மாதிரி அதற்கு அந்த அளவுக்கான எதிர்ப்பு இல்லை. மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது, ஒரு நகரம் சார்ந்து இல்ல படித்தவர்கள் அப்படிங்கிறது கிராமத்துல வாழக்கூடிய அவங்க கூட இந்த பாஜக கூட போய் சேர்றாமாப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க யார் பக்கம் சாதகமா இருக்கும்னு ஏதாவது ஒரே வார்த்தையில கூட சிம்பிளா முடிச்சா கூட சரியா இருக்கும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டி வி சோமு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சோமு சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்திருக்கு, ஏன் 5 மாநில தேர்தலும் நடந்து முடிந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்னும் சில மணி நேரங்கள்ல நமக்கெல்லாம் வந்து வெளியே வர இருக்கிறது. பல ஊடகங்கள் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எடுத்து வைத்திருக்காங்க, அதற்கான கணிப்புகள் வர இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா இருக்கட்டும், ஏற்கனவே முந்தைய கருத்து கணிப்பா இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கணிப்புகள் எல்லாம் ஆதன் உட்பட பல தொலைக்காட்சிகள் நாங்க வெளியிட்டோம். பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகளை திரு டி வி சோமு போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க ஒரு முறைகள்ல எடுக்கிறோம், நீங்க கடந்த காலங்கள் எல்லாம் நீங்கெல்லாம் எடுத்திருக்கீங்களா கருத்து கணிப்பை? கருத்து கணிப்புல நானும் பங்கு பெற்றிருக்கிற பத்திரிகை சூழல் தான் காரணமாக. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, பொதுவா வந்து இந்த இது வந்து ஒரு ஜோதிடம் மாதிரி தான், சில சமயம் பழிக்கும் சில சமயம் பழிக்காது. உண்மையாகவே இது வந்து ஒரு அறிவியல் முறைப்படியானது அல்ல. அது சொல்லுவாங்க, ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ்ல பல வீக்னஸ்ல ஒண்ணு என்னன்னா, அமெரிக்கால உருவான எல்லாமே இங்க அறிவியல்ன்றான். அந்த மாதிரிதான் இந்த அமெரிக்கால உருவாச்சு இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வியாபார பொருட்களுக்காக உருவான ஒரு விஷயம். அப்படியே அது அரசியலுக்கும் வந்தது, இங்க அதை இறக்குமதி ஆயிடுச்சு. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இது ஒரு அறிவியலாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அறிவியல்ங்கிறதுக்கான ஒரு முடிவு வந்து ஒன்றுதான், வச்சுட்டுவோம் அப்படின்னா தண்ணி, நான் சொல்ல குடிக்கிற தண்ணி சொல்றேன். இந்த வச்சுட்டுவோம்ல, 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன், இந்த கலந்தா தண்ணி வரணும், குடிக்கிற தண்ணி, அவ்வளவுதான். யார் செய்தாலும் எப்போது செய்தாலும் வரணும், அதுதான் அறிவியல். ஆனா அந்த கருத்து கணிப்புங்கிறது பார்த்தா, ஒரு தேர்தல்ல ஒரு 10 நிறுவனம் வந்து பண்ணுவாங்க, 10 10 படி இருக்கும். இவன் ஜெயிப்பாம்பா, அவன் தோப்பாம்பா, இன்னொருத்த 2 வந்து அவன் தொங்கு பாராளுமன்றம்பா, இல்ல குருவேளை 4 பேர் வந்து சொல்றான்னு ஒரே மாதிரி, இந்த கட்சிதான் ஜெயிக்கணும்னு. அவர் ஜெயிக்கிறதுல எத்தனை சீட்டுங்கிறதுல வந்து போராடுகள் இருக்கும். இப்ப கடந்த 2016 பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து 184 வாங்கணும்னு சொல்லிதான் பல உங்களுக்கு நினைவு இருக்கும், பல கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனா உண்மை நடைமுறை என்ன, அதிமுக வெற்றி பெற்றதுங்கிறது வேற, எத்தனை சீட்டு வாங்குது அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனால இது வந்து ஒரு இது கிடையாது, இது வந்து ஒரு ஜோதிடம் மாதிரி. ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னா, 10 தடவை சொல்லுவான், 4 தடவை பழிக்கும் 4 தடவை பழிக்காது, ஆனா மக்கள் மறுநோடி போய் ஒரு ஆர்வத்துல வருவான். எல்லாருக்குமே ஒரு மனநிலை, மனநிலையா சைக்காலஜிக்கலா இப்ப நடக்க போறதை இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு தீனு போடக்கூடிய, அதாவது கருத்து கணி விஷயத்துல ஜோதிடம் தான் இது அப்படின்ற மாதிரி நீங்க கணிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நம்பர்ஸ் வேறுபாடு இருக்கலாம், வெற்றி தோல்வி யாருன்றது ஏறக்குறைய அந்த கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வருகிறதா? இல்ல, சில சமயம் வரும் சில சமயம் வராது. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம அகில இந்திய அளவுல விஷயத்தை எடுத்துக்கோம், 2004 பெரும்பாலான மிகப்பெரிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் ஊடகங்கள் வந்து பாஜக பெரிய வெற்றி பெறும்னு சொல்லச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனா நடந்தது என்ன,
பாஜக தோல்வி அடைந்தது, காங்கிரஸ் வெற்றி பெறும். இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். கூகுள்ல போட்டு பார்த்தாலே, அந்த வருட தேர்தல் கருத்து கணிப்புன்னு பார்த்தாலே போதும், பெரும்பாலும் வந்து அது வந்து மாறுதலா தான் இருக்கும். சில சமயம் வந்து அது ஒத்து வரும். அது ஒத்து வரும் அப்படிங்கிறதுக்காகவே அது அறிவியல்னு சொல்லிட முடியாது. அறிவியல்ங்கிறது வந்து ஒவ்வொரு முறையும் ஒத்து வந்தா தான் அறிவியல். அது ஜோசியத்தை ஒட்டி சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது இப்ப ஜோசியங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை பல பேருக்கு உண்டு. அந்த ஜோசியம் வந்து விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, அரசு பொறுப்புல எல்லாம் இருக்கிறாங்க. அதான் பெரிய காமெடி. சில கட்சியில வந்து அந்த ஜோதிட அணி அப்படின்னா கூட எல்லாம் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த ஜோதிடத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, பூமியை சூரியன் சுற்றி வருகிறது என்பதை தான் அடிப்படையாக வைத்திருக்கிறது ஜோதிடம். எந்த ஜோதிட புத்தகத்தை வேணாலும் படிச்சு பாருங்க, அடிப்படை வந்து பூமியை சூரியன் சுற்றுகிறது என்பதை வச்சுதான் கணக்கு போடுறான். ஆனா உண்மையிலே நடக்கிறது என்ன, உண்மை என்ன, உண்மை என்னன்னு தெரியல உங்களுக்கு. பூமியை சூரியன் சுற்று பெரிய காமெடி. அதனால அதே போலதான் இதுக்கு ஒரு கணக்கோடு பத்தி தான் போனதுல இத்தனை சதவீதம் அங்க வந்தது, அந்த சதவீதம் இங்க வந்தது அப்படின்னு சொல்லி பெரிய பொருளாதார புள்ளிகள் மாதிரி கணக்கெல்லாம் போடுவாங்க. கருத்து கணிப்புக்கு இது மாதிரி இருக்கு. அது எல்லாமே காமெடியா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். எந்த கருத்து கணிப்பு இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப இந்த தடவை வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக தான் ஜெயிக்கணும் பல கருத்து கணிப்பு சொல்லுது. இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான வந்து ஒரு பெரிய கருத்து கணிப்பே தேவை. நம்ம நாலு பேர்ட்ட பேசுறப்பே பெரும்பாலும் பேர் திமுக தான் போட்டேன் அப்படின்னு சொல்றத கேட்கறப்ப நம்ம அதை ஒட்டி வேணா அதை ஒரு விஷயமா எடுத்துக்கலாமே தவிர இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. இதுக்கு கருத்து கணிப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒண்ணுமே அது கிடையாது, ஜஸ்ட் ஃபன். அவ்வளவுதான் உங்க பார்வையில இந்த 2021 தேர்தல் இல்லம்மா, அதை கொஞ்சம் யோசிச்சோம்னா எல்லாருமே அதை பண்ணா எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா சரியா யோசிச்சா நம்ம தேர்தல பெரிய காமெடி. இதை மட்டும் சொல்லிக்கிறத சரியா பாருங்க. அதாவது அந்த 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து போன தடவை முடிவு எடுத்தாங்க அப்படின்னா 70 விடுதலை. ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இந்த நம்ம பேட்டி ஒட்டிதான் சொல்ல வரேன், கைது செய்ய அது சிறையில் இருக்கணும் விடுவிக்கணும் நீட்டு வேண்டான்ட்டு. அந்த 234 பேரும் சேர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்ந்து எடுத்த தீர்மானம், ஓட்டு வாக்களித்த தீர்மானம் மத்திய அரசுல குப்பத்தொட்டில் இருக்கு. இப்படி எந்தவித செல்வாக்கும் இல்லாத ஒரு மாநில அரசு தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். ஆனா அது கூட தெரியாம நம்ம ஒற்றை விரல் புரட்சி அது இதுன்னு சொல்லி எப்படி ஃபீல் காட்டுறோமோ, அது ஒரு திருவிழாவை அவர் என்ஜாய் பண்றோமோ அந்த மாதிரிதான். அந்த என்ஜாய்மெண்ட்ல ஒரு பகுதி தான் இந்த காமெடி என்ஜாய்மெண்ட். தேர்தல்ங்கிறது ஒரு காமெடி, அந்த காமெடிக்குள்ள இருக்கிற ஒரு இன்னொரு சப் காமெடி தான் வந்து இந்த கருத்து கணிப்பு. இதுக்காக வந்து இது வெற்றி அதுல எனக்கு சிரிப்பா வர்றது. இந்த அடிநீத்துல எக்கிக்கிட்டு அப்படியாது, இது இதுல இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு உலகமே மாறுற மாதிரி. ஜனவரி 1 வருது கொண்டாடுறோம், உலகம் மாறுதா? ஒண்ணும் கிடையாது. இல்ல எக்ஸ்ட்ரா சாப்பாடு கிடைக்குது அவங்களுக்கு, அப்படிலாம் கிடையாது. நம்ம காசு கொடுத்தாலும் நம்ம அதுக்கெல்லாம் சாப்பாடு. அப்படி ஒரு நாளை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு அதை அறிந்தோ அறியாமலோ அதை ஒரு கொண்டாட்டமா நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் தேர்தலும் கருத்து கணிப்போம். அதை வந்து அனுபவிக்கணும், ஆராய கூடாது, சீரியஸ் எடுத்துக்க கூடாது. நம்ம கருத்து கணிப்பு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கமே நீங்க கொடுத்துருக்கீங்க. நான் வந்து கருத்து கணிப்பு வேண்டாம் சார், களம் என்னமா என்னமா இருக்கு. இந்த 2021 தேர்தல் களம் பிரச்சாரம், அதே போல வாக்குப்பதிவு, அதே போல வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கிறதாக, எந்த பக்கம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாகவும் எந்த பக்கம் இறங்குமுகம் இருப்பதாகவும் உங்களுக்கு தெரிகிறது? இதுவும் ஒரு மினி கருத்து கணிப்பு அந்த மாதிரியான கேள்விதான். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அடிப்படை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது, நம்ம வாக்களிக்கிறது யாருக்கு அப்படிங்கறதும் நம்மளுக்கும் நமக்கு தெரியும். அதை தாண்டி நமக்கு மிக நெருக்கமானவங்க வந்து யாருக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது கூட இங்க வந்து வெளிப்படையா நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது ஒரு விஷயம். வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கணவர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும்பாரு, மூத்த பிள்ளை ஒண்ணு சொல்லும், ரெண்டாவது பிள்ளை ஒண்ணு சொல்லும். இந்த அம்மா யாருக்கிட்டையும் வந்து சண்டை போட தயாராக மாட்டாங்க. நீங்க சொன்னது தாங்க ஓட்டு போட்டேன், நீ சொன்னது தான் ஓட்டு போட்டேன், நீ சொன்னதுக்காக ஓட்டு போட்டேன்னு மகன் மகள் குடும்பத்தினு சொல்லிடும். ஆனா உண்மையிலே ஓட்டு போட்டது யாருன்னு அதுதான் தெரியும். அதே போல நான் நேரடியாக இந்த மாதிரியான இந்த கருத்து கணிப்பு இது மாதிரி விஷயங்கள்ல நானும் ஈடுபட்டிருக்கேன். அதுல வந்து ஒரு பகுதியாக பத்திரிக்கையில கடந்த காலங்கள்ல அதை வந்து ஒரு தடவை மாதிரி வாக்கு இதுக்காக கேட்கிறப்ப ஒரு 4 பேர் வர்றாங்க, ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம தனித்தனியாக வந்து யாரையும் பெண்ணா ஆனா வந்து ரகசிய ஓட்டு போடுற மாதிரி ரகசிய முறையில வாக்கெடுக்கணும். 4 பேர்ட்டும் சாதாரணமா சாலையில தான் எடுக்க முடியும், அந்த மாதிரிதான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு அம்மாட்ட கேட்டா நம்ம சொல்றது ஒரு கட்சிக்குன்னா உடனே மீதி 3 பேர் என்ன பண்ணி சாக்காடு விலகி நிற்கிது. அதாவது அந்த அம்மா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது இதுங்களுக்கு தெரியல, அதான் வந்து இந்த இவங்க விரும்பல. அதே போல மனிதன் வந்து ஒரு எந்திரம் கிடையாது, பிக்ஸ் பண்ண உடனே இப்படி போறதுக்கு எந்திரம் கிடையாது. ஒரு வேலை வந்து அந்த எந்திரன்ற உதாரணம் கூட தப்பா இருக்கலாம். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு
தெரியும்னு சொல்ல முடியாது, ஒரு உறுதியான முடிவில் இருப்பாங்க. இந்த கட்சிக்கு தான் வாக்கு, சரியா தப்போ இந்த கட்சிக்கு. வேற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சமீப கால நடப்புகள் எல்லாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடிவு முடிவுகள் இவங்க தான் ஓட்டு அப்படின்னு. ஆனா அந்த கட்சி சாராத இந்த முடிவெடுக்காதவங்க தான் பெரும்பாலான பேர். அந்த பெரும்பாலான பேரை தீர்மானிக்கிறது வந்து இன்னைக்கு நைட்டு காசு வருமா இன்னொருமா வரலையா, சரி ரைட் அப்ப அவனுக்கு போடு, சரி நடராஜர் கொடுத்துட்டானா சரி இவனுக்கு போடு, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அதே போல இந்த பணத்தை தாண்டின இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, மனித மனம் தானே இது ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. பெரும்பாலான மக்கள் நம்ம தான் வந்து அப்படியே மீடியால அப்படியே குதிக்கிறோம், ஒற்றவர்கள் புரட்சி அது இது மக்களை ஏ போடா அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. அது பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளா நம்மளை ஏமாத்திக்கிற மாதிரி நம்ம டிஆர்பி ரேட்டு கூட பத்திரிக்கை விற்பனைக்கோ நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நானும் மீடியால தான் நினைக்கிறேன். அது ஒண்ணு செய்யணும் தெரிஞ்சு அவ்வளவுதானே தவிர, பெருமக்கள் வந்து ரொம்ப பேசணும்னு விஷயமா எடுத்துக்காங்க. மக்களின் நாடியை கணிக்கக்கூடிய இடத்துல பத்திரிகையாளர்களாகிய நாம இருக்கும் இல்ல சார், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளால குறைந்தபட்சமா கணிக்க முடிஞ்சிருக்கும் இல்ல. ஒட்டுமொத்த மக்களுடைய விஷயத்தை கணிக்கிறது கஷ்டம், ஆனா அதே நேரத்துல நம்ம பேசுறப்ப பாக்குறப்ப இது மாதிரியான ஆட்கள் பல பேரும் பத்திரிகையாளர்களோ பத்திரிகை இல்லாதவங்களோ அவங்கவுங்க கேள்விப்பட்ட தகவல் எல்லாம் கூட பல பேர்கிட்ட பேசுறது அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இப்படி திமுக வந்து ஒரு ஒரு மெஜாரிட்டி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு வெற்றியை பெறும் அப்படிங்கறத எல்லாருடைய ஒரு அனுமானமாக இருக்கு. நான் கருத்து கணிப்பா சொல்ல வரல, எல்லாருடைய அனுமானம். ஆனா அதே நேரத்துல திமுக சார்பில் பாத்தீங்கன்னா 234 232 ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன, அதாவது ஏடிஎம்கே யாருமே போட மாட்டாங்க அந்த மாதிரி இவர் நடக்குமாங்கிறது வந்து தெரியல. ஆனா அதே நேரத்துல ஒரு செல்வாக அது ஒரு மெஜாரிட்டியான ஒரு சீட்டு, இப்ப 117 தானே வந்து இது, இப்ப அதுக்கு மேல 130 அப்படிங்கிற அளவுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது எந்த அளவுக்கு சரி தப்புங்கிறது தீர்ப்பு தான் வரணும். அந்த மாதிரியானதுக்கு திமுக சாதகமான எஸ் மக்களின் எண்ண ஓட்டங்கள் திமுக வருவதாக உங்களால யூகிக்க முடியுது, கணிக்க முடியுது. இந்த முறை 5 முதல்வர் வேட்பாளர்கள் மொத்தம் 5 முனை போட்டியா இருந்தது. களம் மற்ற 3 பேருக்கும் திமுக வர்சஸ் அதிமுக தான் தமிழ்நாட்டு அரசியல் களமா இருந்திருக்கு இதுவரையில. 3வது, 4வது, 5வதுன்னு 3 மற்ற முதல்வர் வேட்பாளர்கள் அவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அந்த கட்சியினுடைய உயரம் எந்த அளவுக்கு அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிக்கும் சார்? நல்லது, இப்ப நம்ம தேர்தல் நடக்குது இல்லையா, இது வந்து முதல்வருக்கு ஸ்ட்ரைட்டா ஓட்டு போடுறோமா இல்ல எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எம்எல்ஏக்கள் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்ப வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சி ரெண்டு தான், திமுக அதிமுக. மத்தபடி வேற யாரு, கமலஹாசன், சீமான், டிடிவி தினகரன். ஆமா, ஆனா இந்த தடவை நான் கலந்துக்கல எலெக்ஷன்ல, நாங்களே என்ன விட்டுருங்க, 6 பேர் இல்ல 5 பேர் தான், நீங்க உங்க கணக்கு படி. ஏன்னா அதுல இது நமக்கே சிரிப்பு இல்லையா தேசியத்தை, இந்த முதல்வர் வேட்பாளர் எப்படி எல்லா மீடியாலும் சொல்றீங்க, அதை எப்படி முதல்வர் வேட்பாளர் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கடந்த காலங்கள்ல வாக்கு செலுத்தந்து தலைவர்களை பார்த்தா, சின்னத்தை பார்த்தா, கட்சியை பார்த்தா சார்? நான் அந்த கேள்வியை வைக்கிறேன், அதை வைத்தே நீங்க பதில சொல்லிருக்கேன். சரி, நம்ம அது சம்பந்தமாவும் பேசுவோம். ஆனா இந்த 5 பேர்ல திமுக அதிமுக தானே மீது 3 பேரு முதல்வர் வேட்பாளர் நம்ம சொல்றது சரியா? அவங்க கட்சியோட முதல்வர் வேட்பாளர் சார். இப்ப நாம் தமிழரோ இல்ல வந்து அமமுகவோ இல்ல மக்கள் நீதி மய்யமோ எத்தனை சீட்டு பெற்ற முடியும்? குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணி அமைச்சு வர்ற மாதிரி ஒரு கற்பனையா வச்சுக்குவோம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து கடந்த போல வரலாங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எப்பயுமே ஏதோ ஒரு கட்சி மெஜாரிட்டியா வந்துடும் அந்த மாதிரி ஒரு வேலை வச்சுக்குவோம். அப்படின்னா இப்ப 234 தொகுதிகள்ல குறைச்சலா சொல்ல போனா மினிமம் ஒரு 50 தொகுதி ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர் தான் மற்ற கூட்டணி போட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கிறத ஒரு கற்பனையா நான் சொல்றேன் வச்சுக்கலாம். இந்த மீதி 3 கட்சியும் 50 வாக்குகள் அது பெரு வரமாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியுங்கிறது நமக்கும் தெரியும். அது எப்படிங்கிற இது எனக்கு புரியாத ஒரு குதிரையா இருக்கு. அதாவது எதை பார்த்து ஓட்டு போறாங்கிறது தனி தனி டிபார்ட்மெண்ட், அது பேசுவோம். இந்த எலெக்ஷனை பொறுத்ததுல முதல்வர் வேட்பாளர்கள் வரக்கூடியது வந்து ரெண்டே கட்சியில் தான் வர முடியும், ஒண்ணு திமுக இன்னொன்று அதிமுக, அவ்வளவுதான். மீதி 3 பேர் டெபாசிட் எத்தனை சொல்லியில வாங்குவாங்க, இப்ப நாம் தமிழர் எத்தனை டெபாசிட் வாங்குவோம், மக்கள் நீதி மையம் எத்தனை வாங்குவோம், அமமுக எத்தனை வாங்குவோம், சரி அதெல்லாம் மீறி ஜெயிச்சு எத்தனை ஜெயிக்கிறாங்க, இப்ப அமமுக எத்தனை ஒரு 2-3 ஜெயிக்குமா, இல்ல இவங்க 2-3 ஜெயிப்பாங்களா, இல்ல இவங்க 1-2, இந்த அளவுலதான் போயிட்டு இருக்கு. இதுல முதல்வர் சொல்லி திடீர்னு அந்த அந்த மனநிலையே தவறுங்கிறாரு. என்ன 5 முதல்வர் வேட்பாளர் இல்ல உங்களும் சொல்லவில்லை, எல்லா மீடியாவிலும் சொல்றேன், 5 கூட ஒரு மனசாட்சி வேணாமா, அவர் காமெடி பண்றது ரைட்டு. 2021 தேர்தல் அவங்க டார்கெட்டா இல்லாம கூட இருக்கலாம், நீங்க சொல்றது 2 முனை போட்டி தான், திமுக வர்சஸ் அதிமுக தான், மீத 3 பேர் அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தால் அடுத்த தேர்தலையாவது அவங்க முதல்வர் வேட்பாளராக இங்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்களா? ஏன்னா ஏற்கனவே நின்று இருக்காங்க. இப்ப 2021 அடுத்த தேர்தல் நிக்கிறது என்ன போகுதுன்னா,
2026 முதல்வர் வேட்பாளர்னு அவங்க பிராக்கெட்ல போடணும் அவங்கள. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னால கொண்டு வரீங்க 2021க்கு. சரி சார், அவங்க அவங்க கட்சி தொண்டர்கள், அவங்க கட்சி நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆகணும்னு தானே ஓட்டு கேட்பாங்க போயிட்டு? அவங்க கேட்கட்டும், அதனால உங்களுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? பொதுமக்கள் வந்து அது ஒட்டுமொத்த பேரும் போடுவாங்களா? இப்ப நான் முதல்வர் ஆகணும் கூட ஒரு 4 பேர் வந்து நான் கேட்க சொல்றேன் உங்கள்ட்ட. அப்ப என்னையும் சேர்ந்துக்கீங்களா? 6 பேர்னு சரி, என்னங்க நியாயம் சொல்றேன்? முதல்வர் வேட்பாளருக்கான ஒரு வாய்ப்பு கமலுக்கோ சீமானுக்கோ வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும்? யாருக்கு இங்க வந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய தலைவர்களாக வாக்கு செலுத்தக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது அந்த மூன்று கட்சியில? மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மூன்றாவது இடம் யாருக்கு வரும்? மூன்றாவது இடமா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல வந்து பல பேர் வந்து சொல்றது வந்து இந்த முறை மக்கள் நீதி மையத்துக்கு அந்த இளம் தலைமுறை வாக்களித்ததாகவும், அதே போல வந்து அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழருக்கு வந்து இளைஞர்கள் பலர் வாக்களித்ததாகவும், இப்ப நான் நேரடியா பேசின அந்த இளைஞர்கள் இருப்பாங்களே, இப்ப எங்க குடும்பத்துல இளைஞர்கள் இருப்பாங்க, இந்த நண்பர்கள் குடும்பத்துல இருப்பாங்க, இந்த மாதிரியான ஆட்கள், அதே போல மற்ற நண்பர்கள்ட்ட பேசுறப்ப அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல பேசுறப்ப இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கான முதல் வாய்ப்பா மக்கள் நீதி மையமும், ரெண்டாவது இடத்துல வந்து நாம் தமிழரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே அளவுக்கு எந்த அளவுக்கு இதாகவும் தெரியல. இப்ப மக்கள் நீதி மையம் பாத்தீங்கன்னா போன தடவை உள்ள வாக்கு அது மாதிரி வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம் தமிழர்ல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது இவங்க வந்து ஓரளவு இளைஞர்கள் சொல்றாங்க, ரெண்டாவதாக அதாவது இந்த திமுக அதிமுக இல்லாமல் பார்க்கக்கூடிய ஆட்கள் இளைஞர்கள் சொல்றாங்க. ஆனா அதுல இருந்து பல பேர் வெளியேறி இருக்கிறது நம்ம பாக்குறோம் கடந்த காலத்துல, சமீப காலங்கள்ல. இப்ப கடந்த 2016 தேர்தல்ல வந்து போட்டியிட்ட நாம் தமிழர்கள் வேட்பாளர்கள் பல பேர் இன்னைக்கு அந்த கட்சியிலே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊருக்கு செல்வாக்கள், அவங்க வந்து நாமக்கலுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால ஒரு 10 பேர் வந்து இந்த பக்கம் ஒரு 10 பேர் போறாங்க, 20 பேர் போறானா, அந்த கணக்கீடுங்கிறது வர தேர்தல் முடிவுல தான் தெரியும். நாம் தமிழருக்கு வந்து ஒரு கணிசமான இளைஞர்கள் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு அடுத்ததாக வந்து வாக்களிக்கிறதா சொல்றாங்களே தவிர இதுக்கான பலன் என்ன வந்திருக்கு நாம் தமிழருக்கு, ஆனா எவ்வளவு போயிருக்குன்னு தெரியல. புரியுற மாதிரி சொல்றேன், நான் சமீப காலங்கள்ல நடந்ததை சொல்றேன், நான் அதை வச்சு சொல்றேன். அதாவது இது வந்து தேர்தல் முடிவுல தான் தெரியும் உங்களுடைய. அமமுகவை பொறுத்தவரையில் அமமுக முன்னேற்ற கழகம் அவங்க ஏறக்குறைய அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் தான், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அதிமுக வாக்குகளை தான் அவங்க வந்து பிரிக்க போறாங்க, அவங்களுடைய வாக்குகள் தான் இவங்க பெற போறாங்க, அதை நோக்கிதான் அவங்க பயணிக்கிறாங்க. அமமுகவினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சசிகலா அவர்கள் அரசியல இருந்து விலகிட்டாங்க, முற்று முதலமா நான் விலகிறேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. பட் அவங்க வந்து கடந்த கால வரலாற்றை பொறுத்தவரையில், கடந்த கால வரலாறு ஜேஅணி ஜானி இருந்த போது அந்த வரலாறையே இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்க விலகி இருக்காங்க. மீண்டும் அவங்க ஒரு அரசியல் பிரவேசம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் முடிவு சசிகலாவை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில் அப்படி ஏதேனும் தெரிகிறதா என்ன? இப்ப இயல்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு அதிகார ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நான் ஒரு மனநிலை ரீதியா சொல்றேன், நம்ம கடந்த கால வரலாறு வந்து பல பேரை பார்த்துட்டு இவங்களும் சொல்லல, உலக அளவிலேயே பல பேரை சொல்லலாம். ஒரு அதிகாரத்துல இருந்தவங்க அவங்க எத்தனை வயதா இருக்கட்டும், எத்தனை வருட அனுபவங்கள் வந்து இருந்து இல்ல பல விஷயங்களை அனுபவிச்சு போயிருந்தவங்களா இருக்கட்டும், அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விலகி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க மனசை ஏத்துக்காரு. அதனால சசிகலா வந்து தற்போதைய ஒரு சூழலை பார்த்து தன்னால வந்து ஷைன் பண்ண முடியல, இந்த எலெக்ஷன்ல தன்னுடைய பங்கு பணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர முடியல அப்படிங்கிற முயற்சி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒதுங்கி இருக்கலாமே தவிர, அது அந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து அவங்க தொடர்ந்து ஒதுங்கி இருப்பாங்களா அப்படிங்கறத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அந்த ஒரு அரசியல் விருப்பம், அந்த அதிகார விருப்பங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம், அதுக்கான ஒரு விஷயத்த அவங்க இறங்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தளவுல இப்ப கடந்த தேர்தலையும் சரி, அமமுக வந்து சில தொகுதிகளில் அதிமுக உடைய ஒரு வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருக்கு. அதே நேரத்துல அது சில தொகுதியில கணிசமான வாக்கு வாங்கினாலும் வெற்றி அடையக்கூடிய அளவுல அது இல்லை. அதே மாதிரியேதான் இந்த இதுலயும் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அமமுக வந்து ஒரு வெற்றி அடைந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னு வருவாங்களா அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா சில தொகுதிகளில் வந்து அதிமுக உடைய ஒரு வெற்றி வாய்ப்பு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பாதிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கு. 10 வருடம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி சார் அதிமுக, ஒரு ஆன்டி இன்கமன்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பெரிய அளவுக்கு இருந்ததா தெரியல. ஏன்னா தமிழகம் முழுவதும் பயணித்து கருத்து கணிப்பு எடுத்ததுல நானும் ஒருவன், உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அடிப்படையில பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்பு இல்லாம தான் இருந்தது அதிமுகவுக்கு. சோ மக்களுடைய வாக்குகளும் அதே போல அதிமுகவினுடைய எதிர்காலம் இந்த தேர்தல் முடிவு என்ன மாதிரி கொடுக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க? சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், உங்களை வந்து அதிமுக காரன்னு சொல்லிட போறாங்க. ஏன்னா உண்மையிலே யதார்த்தம் அதுதான், ஒரு ஆச்சரியமான யதார்த்தம் அது.
நீங்க சொன்னது உண்மைதான். நான் கேள்விப்பட்ட அளவுக்கு நானும் பார்த்த அளவுக்கான உண்மைதான் சொல்றீங்க. நீங்க சொல்றது ஒரு 10 வருடம் தொடர்ந்து இருக்கும் போது அதிமுகவை எதிர்க்க வேண்டிய எதிரான மணலிக்கு வர வேண்டிய காரணங்கள் நிறைய இருக்கு. அது உண்மை. அதிமுக எதிர்க்க வேண்டிய அதுக்கான மணலி வைக்கிற காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா ஆச்சரியப்படத்தக்க வகையில நீங்க சொல்ற மாதிரி அதற்கு அந்த அளவுக்கான எதிர்ப்பு இல்லை. இப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்தது, நான் கண்டிப்பாக சொன்னேன், நான் பார்த்தது நண்பர்கிட்ட பேசாமல் ஒரு விஷயம், ஒரு நகரம் சார்ந்து இல்ல படித்தவர்கள் அப்படிங்கிறது கிராமத்துல வாழக்கூடிய அவங்க கூட இந்த பாஜக கூட போய் சேரலாமாப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் மாற்றமா தான் நம்ம ஒருவேளை சமூக வலைதளங்களுடைய ஒரு வீச்சாக இருக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து என்ன எனக்கு தெரிந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாநில இதுக்கான ஒரு தேர்தலில் முக்கியமா இந்த மாநில கட்சிக்கான ஒரு விஷயம் தான் இருக்கும். குறிப்பா இன்னும் சொல்ல போனா திமுக அதிமுக இன்னும் சொல்ல போன தலைவர்கள் எம்ஜிஆர் கருணாநிதி அதே மாதிரி பார்த்தா ஜெயலலிதா கருணாநிதி இப்படிதான் இருக்கும். இந்த தனிநபர் இருக்கும் அந்த கட்சிகள் இருக்கு. இப்ப இன்னொரு ஒரு கட்சியுடைய ஒரு விஷயம் இப்ப பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது கூட்டணிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு இடர்பாட ஒரு பின்னடைவு வந்து ஏற்படுத்திருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே மாதிரி இதையும் சொல்லி வைக்கணும், பாஜகவுக்கு இதுவே ஒரு வெற்றி தான். ஏன்னா பாஜக என்னன்னு தெரியாம இருந்த காலம் போய் ஐயோ அப்படி ஒரு கட்சி இருக்கடா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப வந்திருக்கு. இப்ப நாளைக்கு அவங்க அதை மாத்தலாம், இந்த ஒரு நெகட்டிவ் இமேஜ் மாத்துறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணலாம். அது எதிர்காலத்துல நல்லது தெரியல, ஆனா இந்த எதிர் இமேஜ் இருந்தா கூட அந்த கட்சிகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஆனால 100% வந்து இப்ப அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கிறது வந்து அதாவது மற்ற எல்லாமே அவங்க ஆட்சி ரொம்ப சிறந்த நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லலாம். அது தனியா விமர்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதாவது மக்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அது என்ன காரணம்னா இன்னும் வந்து ஒரு பாஜக அப்படின்னா ஒரு மத ரீதியானது அப்படிங்கிறது கூட வந்து வெகு மக்கள்கிட்ட அந்த அதை போய் பெருசா சேரும். அப்ப வந்து என்னன்னா வந்து கொரோனா நேரத்துல ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க, டோல்கேட்டை ஏத்துக்கானாங்க, ஜிஎஸ்டின்னு போட்டு இது பண்ணாங்க, நோட்டுக்கு அலைய விடணும். இப்படிதான் வந்து அவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பாமரர்கள் மத்தியில இருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து இப்ப அதிமுக கூட வந்து பாஜக இருக்கிறத வந்து அதிமுக மீதான ஒரு விலகலாம் அவங்க விலகலை ஏற்படுத்து மக்கள். ஏதேனும் அலை தெரிந்ததா சார் இந்த இந்த தேர்தல் முடிவு? ஏதேனும் ஒரு தலைவருடைய அலை ஒரு கட்சியினுடைய அலை இருந்ததாக உங்களுக்கு தெரிகிறதா? ஏன்னா மோடி அலைன்னு சொல்லுவாங்க, மோடி அலைன்னு சொல்லுவாங்க, ராகுல் அலைன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது இந்த முறை இந்த 2021 தேர்தல் தமிழக தேர்தல் அப்படி ஏதேனும் உங்களுக்கு ஒரு அலை இருந்ததா தெரிஞ்சதா? இல்ல அப்படி எதுவும் தெரியல. 1900 சமீபமா ஒரு சில படங்களுக்கு ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா 1991 பாத்தீங்கன்னா அது அப்போ ஒரு அலை இருந்தது. அது வந்து அதிமுகவுக்கு ஆதரவான அலை அப்படின்னா இல்ல வந்து காங்கிரசுக்கு ஆதரவான அலை அப்படின்னாலும் இல்ல. அப்ப வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அலையா இருந்தது. என்னன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல திமுக வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறதுனால பல பேர் பிரச்சாரம் பண்ண அதை நம்பின மக்கள் அப்படி நினைத்தாங்க. ஆக்சுவலா அது உண்மை இல்லை. ஆனா அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தின் காரணமாக அந்த கட்சிக்கு எதிரான ஒரு அலை இருந்தது. அதுபோல 96 வந்து பாத்தீங்கன்னா ஏன் அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருந்தது. ரஜினி வாய்ஸ் கொடுத்தாரா அதுலாம் சொல்லுவாங்க. ஆனா ரஜினி வந்து வாய்ஸ் கொடுக்காம இருந்தாலும் வந்து அந்த திமுக இதுல வந்து அதிமுக கடும் பெரிய அளவு தோல்வி அடைஞ்சு திமுக விட்டு போனா திமுக மாற்று அதிமுக 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 மாற்று திமுக இதுதான் இங்க உள்ள சொல்ல. சோ அதனால 96 வந்து ரஜினி வாய் மூடிட்டே இருந்தாலும் கூட நிச்சயமா திமுக அது அவங்க எதுக்கு சொல்ல வந்துன்னா அது வந்து அலை. ஆனா இந்த மாதிரியான அலை எதுவுமே வந்து இந்த இதுல தெரியல. அதாவது மக்கள்கிட்ட வந்து இந்த பாஜக மீதான ஒரு எதிர்மறை மனோபாவம் கட்சி சார்ந்த ஆட்கள் தானே கட்சி சாராதவங்கள்ட்டையும் வெகு மக்கள்கிட்டையும் இருக்கு. அது வந்து அதிமுக பாதிக்கிற அளவுக்கு. நன்றி சார், நிறைய விஷயங்கள் கருத்து கணிப்பை குறித்தும் அதே போல இன்றைக்கு 2021 தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஒரு பரந்துபட்ட மக்களுடைய கருத்துக்களை வாங்கி இதை கருத்து கணிப்பாக சொல்லாமல் மக்களுடைய மனநிலையாக பதிவிட்டு இருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு டிவி சோமு சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.